அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சமையல் அட்டகாசம். இன்றைக்கி சமையல் அட்டகாசம் பதில் நீங்கள் பார்க்க இருக்கிறது ஒரு ப்ரான் சேமியா தான். மட்டன் சேமியாவோட ப்ரான் சேமியா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நான் மட்டன் சேமியா வெஜிடபிள் சேமியாலாம் போட்டிருக்கேன், இது வந்து ப்ரான் சேமியா. சும்மா கொஞ்சமாக சாப்பாடு கட்டது தான் நான் பண்ணுறேன், லஞ்ச் பாக்ஸ் தான், இல்லை நைட் டின்னருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து பட்டைலவங்க இலக்காய் போட்டு வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு வெங்காயம் ஃபுல்லாக அரிஞ்சு. இதில் ப்ரானோட வந்து எப்போவும் கேரட் சேர்ப்பேன், இப்போ நான் பீட்ரூட் சேர்க்குறேன். தேவையான பொருட்கள்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். பீன்ஸ் ஒரு 50 கிராமு, மிளகாத்தூள், ப்ரான்ஸ் வந்து ஒரு 100 கிராம் இருக்கும், நான் அதை வந்து கழுவி மிளகாத்தூள் தூள் 5 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். இது சேமியா வறுத்து வச்சுருக்கேன். வெறும் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பூத்தில் தான் நான் மசாலா போடுறேன். இதில் பீட்ரூட் வந்து பொடியாக கட் பண்ணி நான் வேக வச்சு வச்சுட்டேன். வேக வச்சு வச்சிட்டாக்கா ப்ரான் சேமியாவில் போடும்போது வந்து அந்த ரெட் கலரில் மாறாதது, தனித்தனியாக நிற்கும் அப்படியே. இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் இதில் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் ப்ரான்ஸுக்கு போட்டு வரைய வச்சுருக்கேன். கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கலாம். அடுத்தது ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். சும்மா நான் ஒரு 2 டம்ளர் தான் பண்ணுறேன், 3 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் தக்காளி வதங்கும் போது லைட்டாக உப்பு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வதங்கிடும், அது நல்லா குழைய வெந்துடும். தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், ரெட் சில்லி 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி லைட்டாக தண்ணி தெளிச்சிங்க, பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா. அதை நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, ப்ரான் இறா வந்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். இறா எப்படி சுத்தம் பண்ணுறதுலாம் நான் வந்து நிறைய ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன், நான் கீழே போடுறேன். ஆனால் ப்ரான்ஸோட நான் ப்ரான் தலையும் சேர்ப்பேன், அப்போ தான் ரொம்ப வாசனையாக இருக்கும். போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும், ஏன்னா ஆல்ரெடி ப்ரான்ஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும், 2 நிமிஷத்தில் வெந்துடும், ரொம்ப வேகணும் அவசியம் இல்லை. பீட்ரூட்டும் நான் வந்து வேக வச்சு வச்சுட்டேன், அதனால் சீக்கிரமாக சீக்கிரம் 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து ஆகிடும் அந்த சேமியா. பீன்ஸ் மட்டும் வேகணும், ஒரு 5 நிமிஷம் வேகணும், மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். எல்லாத்தையும் கலந்துட்டேன், நல்லா வெந்துட்டுருக்குது. வெண்ணி வந்து சுட சுட நம்ம கெட்டிலில் போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுட்டா இது வேகவும் அது ஊற்றும் கலக்கும் சரியாகும். 20 மினிட்ஸ் கூட ரொம்ப அதிகம் தான், ஒரு 15 மினிட்ஸ்லேயே ஆகிடும் உங்களுக்கு. ப்ரான் ரெடி, எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்க சாமான்லாம் ரெடினாக்கா 15 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். மட்டன்னா வேகம் ரொம்ப லேட் ஆகும், அது ஆஃபீஸ்க்குன்னும் போது நம்ம வந்து ஆஃபீஸ்க்கோ இல்லை நைட் டின்னருக்கோ, ஆஃபீஸ்க்கு வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு வந்து ரைஸு இதெல்லாம் கொண்டு போகிறத விட இந்த மாதிரி கொண்டு போனால் ஈஸியாக சீக்கிரம் சாப்பிட்லாம். இதில் தண்ணி வந்து 2 டம்ளர், அதாவது 200 400 400னாக்கா நான் வந்து 2 டம்ளர் வந்துச்சு அந்த சேமியா வறுத்தது. நான் வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், தண்ணியில் ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கேன். எப்போதுமே கெட்டில் ஹாட் வாட்டர் போட்டது மாதிரி உப்புமா சேமியாலாம் கிளறும் போது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. போட்டு கொஞ்சம் லைம் புழிஞ்சிங்க, அப்போ தான் சேமியா நல்லா உதிரியாக அப்படி ஒன்றுனா வரும். கொஞ்சம் வந்து நெத்துன்னு இல்லாமல் கொஞ்சம் இதாக தான் நம்ம செய்யணும், அப்போ தான் வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். சேமியா வேகிறது வந்து ரொம்ப ஈஸி, அது நம்ம போட்டு இந்த கொதிக்கவும் சேமியா கலரவும் கொஞ்சம் மூடி கொஞ்சம் நேரம் விட்டாலே வந்து தானே தம்மாயிடும். ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளேயே நான் அது வந்து தம்மாயிடும். அப்படியே தர தரத்தன்னு கொதிக்கும் போது முக்காப்பதம் வரும்போதே நம்ம மூடிட்டு அடுப்பே ஆஃப் பண்ணிடலாம், அது தானே அது வந்து சமமாயிடும், தமமாயிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மட்டன் சேமியாவோட, இது வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் சேமியா. அப்படியே வாசனையாக இருக்கும், அப்படியே நம்ம ப்ரான்ஸுடைய தலை வர போடுறோம்ல அது இன்னும் வாசனையாக இருக்கும். தலை சாப்பிட முடியாதவங்க அதை எடுத்து போட்டலாம் அதுக்கப்புறம் சாப்பிடும்போது. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து சுட சுட புதினா சட்னியோ இல்லை நாத்தங்காய் ஊறுக்கோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ப்ரான்ஸோட கொஞ்சம் வந்து பீன்ஸு, கொஞ்சம் பட்டாணி போட்டிருக்கேன், பீட்ரூட்டு வேக வச்சு போட்டிருக்கேன். எப்பொழுதும் கேரட் போடுவேன், பீட்ரூட் போட்டால் இன்னும் நல்ல சத்தாக இருக்கும், அதனால் வந்து நான் பீட்ரூட் போட்டிருக்கேன். எல்லாம் வேக வச்சு போட்டதுனால டக்கு டக்கு டக்குனு வேலை முடிஞ்சிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை டின்னருக்கு எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் சம்டைம்ஸ் ஆஃப்டர்நூன் லஞ்சு கூட சாப்பிடுவோம் இது இங்கே வீட்டிலனாலும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்லா குறிப்பாக சந்திக்கலாம். பாய். ரொம்ப